இந்த மேட்ச் யார் யாருக்கும் பார்த்தீங்கன்னா, வின்ஸ்டார் சத்திரப்பட்டிக்கும் செல்வராஜ் பிரதர்ஸ் மாகாளிப்பட்டி உங்க ரெண்டு பேர்த்துக்குமான ஒரு குவார்டர் ஃபைனல் மேட்ச். குளித்தலை கிரிக்கெட் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி நன்றி நன்றி. நாலு டீமு தான் ஒரு போலுக்கு, அதனால ரெண்டு மேட்சை கட் பண்ணாவே இங்க செமிஃபைனல்ஸ் என்டர் ஆயிடுவாங்க. இது ரெண்டாவது மேட்ச், குவார்டர் ஃபைனல் மேட்ச். இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர் கொடுத்துருக்காங்க, 2 ஓவர் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணும். இங்கே ஸ்ட்ரைக்கில் தீபன், நான் ஸ்ட்ரைக்கில் சரவணன். ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு ஃப்ரான்க்லின் ஃபஸ்ட்டு பாலே ஒரு ஃப்ளாட்டில் உள்ளே போட்டுருந்தாரு. இங்கே ஃபஸ்ட்டு பாலே இங்கே விக்கெட் தீப். இங்கே ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக இங்கே இமான் ஸ்ட்ரைக்கில் உள்ளே வந்துட்டு இருக்காரு. போன மேட்ச் சூப்பராக ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக வந்து சூப்பராக ஆடி கொடுத்து போயிருந்தார் அவங்க டீமுக்காக. ரன்னு மழை மாதிரி குமிச்சிருந்தாங்க, 5 ஓவருக்கு 53 ரன்னுக்கு மேலே வச்சுருந்தாங்க. இங்கே செகண்ட் பால் ஓ வாங்கி அடிச்சிருந்தாருனா கண்டிப்பாக அது விக்கெட்டாக இருந்திருக்கும். இங்கே இந்த பால் இந்த மிஸ் பண்ணியிருக்காங்க இங்கே ரன் அவுட்டை. அந்த இந்த நெக்ஸ்ட் பால் பால் சூப்பராக போட்டிருக்காருங்க. இங்கிட்டு திருமணம் பார்த்துட்டு அந்த பக்கம் குத்தி போட்டிருக்காரு டாட் பால். இங்கே நெக்ஸ்ட் பால் பாலை தூக்கி போட்டார், பால் ஆஃப்ல லெக் சைடில் ஒதுக்கி போய் ஆஃப் சைடில் தூக்கி அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி வருது இந்த மேட்சோட, இமான் பேட்லேருந்து வர ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி. இங்கே நெக்ஸ்ட் பால் இந்த பால் குத்தி கேப்பில் போயிருக்கு. இந்த நல்ல சேவுங்க, பாலை கையை குறுக்க போட்டிருக்காரு. இங்கே ஒரு 2 இங்கே 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. லாஸ்ட் 1 பால் சின்ன எஜ்ஜு இருந்துச்சு, இங்கே பேட்ஸ்மேனே நகர்ந்துட்டாரு. சூப்பராக எடுத்திருக்காரு. இந்த ஓவரில் ஒரு பவுண்டரி அடிச்சிருந்தார். இங்கே ஃபஸ்ட் ஓவர் முடிஞ்சிருக்கு, 6 ரன் ஆடி இருக்காங்க. 2 விக்கெட்டை லூஸ் பண்ணி வின் ஸ்டார் சத்திரப்பட்டி. ஃபஸ்ட்டு பால் ஒரு ஒயிட் ரீபால், சூப்பரான பால் லெக் பை, இங்கே கையிலே போயிருக்கு. இங்கே ஒரு சிங்கிள் ஓடி எடுக்கிறாங்க. இங்கே 2 டவுன் பேட்ஸ்மேனா இங்கே கருப்பட்டி ராஜ் ஸ்ட்ரைக்கில். அவருக்கான ஃபஸ்ட்டு பால் சூப்பராக போட்டிருக்காரு. பால் குத்துற மாதிரி தான் இருந்துச்சு, ஸ்டார்ட்லேருந்து பால் திரும்புது. அவர் நேராக பேட்டை ஆடுறாரு, அதனால் பேட்டில் படலை டாட் பால். இங்கே 3rd பால் குயிக்காக போட்டிருக்காரு இந்த தடவை. 6 கருப்பட்டி என்ன பேட்டிலேருந்து ஃபஸ்ட்டு 6. இங்கே 5th பால் இந்த தடவை ஆஃப் கவர்ஸில் ஒன் பவுன்ஸில் பவுண்ட்ரி போயிருக்கீங்க. ஃபீல்டர் போனார், இருந்தாலும் பாலை கேரி பண்ணல. இங்கே பவுண்ட்ரி பேக் டு பேக் 2 பவுண்ட்ரி வருது, ஒரு 6 ஒரு 4 சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பால் இந்த தடவை கீழே இறங்கி போனார், பால் குத்தி பவுன்ஸ் ஆகிருக்கு. இங்கே டாட் பால் லாஸ்ட் 1 பால் சூப்பராக கட் பண்ணி விட்டுருக்காரு. 3rd பாலில் குயிக்காக போயிட்டுருக்கு, கடைசி நேரத்தில் காலை போட்டிருக்காரு. இங்கே 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க ஃபாஸ்ட்டாக. இங்கே 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, 20 ரன் ஆடி இருக்காங்க. 2 விக்கெட்டை லூஸ் பண்ணி இந்த 3rd ஓவர் போகிறதுக்கு ஜோயல் ஸ்ட்ரைக்கில் சரவணன். 3rd ஓவரில் ஃபஸ்ட்டு பாலே ஃபுல் டாஸ் பால். இங்கே ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்காங்க. இங்கே 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. இங்கே செகண்ட் பால் இந்த பால் ரிவர்ஸ் திரும்பினார். ஒரு ரைட்லேயே நின்றுருந்தாருனா கண்டிப்பாக இந்த பால் லெக் சைடில் எங்கேயும் அடிச்சிருந்துருப்பார். ரிவர்ஸ் திரும்பினால இங்கே ஒரு சிங்கிள். இங்கே 3rd பால் ஒரு லோ ஃபுல் டாஸ் ஒரு ஸ்கூப்பு போத்திரி போயிடுச்சு, பின்னாடி ஆளே இல்லை. இங்கே பவுண்ட்ரி. இங்கே 4th பால் இந்த பாலும் ஸ்கூப்புக்கு போனார், குத்தி பவுண்ட்ரி ஆயிருக்கு, கனெக்ட் பண்ண முடியல. இங்கே டாட் பால். நெக்ஸ்ட் பால் சூப்பரான பால், இங்கே வெளியே குத்தி சூப்பராக கீப்பருக்கு உள்ளே வந்திருக்கு டாட் பால். இங்கே நெக்ஸ்ட் பால் சூப்பராக போட்டு குயிக்காக ஒரு பேட்டில் வந்து மோதிருக்கு. இங்கே ஒரு சிங்கிள் மட்டும் ஓடுறாங்க, ஒரு பவுண்ட்ரி கொடுத்தாலும் 8 ரன்ல வந்து பட்டு போயிருக்காரு இங்கே ஜோயல். இங்கே 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 28 ரன் ஆடி இருக்காங்க. 2 விக்கெட்டை லூஸ் பண்ணி வின் ஸ்டார். இங்கே 4th ஓவர் ஃபஸ்ட்டு பால் குத்தி போட்டார், இங்கே ஃபீல்டர் வரல. இங்கே ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்காரு. இங்கே 2 ரன் ஓடி எடுக்கிறாங்க. 4th ஓவர் போகிறதுக்கு மணி ஸ்ட்ரைக்கில் கருப்பட்டி. செகண்ட் பால் சூப்பரான ஷாட், கண்டிப்பாக இது கிளியர் பண்ணியிருக்கு. இங்கே 6. 3rd பால் சூப்பரான ஷாட், கவர்ஸ் ஃபீல்டர் தலையை கிளியர் பண்ணி
இங்கே பேக் டு பேக் ரெண்டு பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் பால், இந்த பால் ஸ்டார்ட்ல இருந்துச்சு, இங்கே ஃபீல்டர் கேட்சுக்கு வரல, இங்கே ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்காரு, இங்கே ரெண்டு ரன் ஓடி எடுக்கிறாங்க த்ரோ. நெக்ஸ்ட் பால் சூப்பரான பாலுங்க, கரெக்ட் இடத்துல போட்டிருக்காரு டாட் பால். இங்கே அஞ்சு ஓவர் முடிஞ்சிருக்கு, 42 ரன் ஆடி இருக்காங்க, ரெண்டு விக்கெட்டை லூஸ் பண்ணி பண்ணி ஓவருக்கு 10 ரன்னுங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. இங்கே 5th ஓவர் ஃபஸ்ட்டு பால் சின்ன எட்ஜ் இருந்துச்சு, இங்கே சூப்பரான ஃபீல்டிங், ஒரு சிங்கிள் மட்டும் ஓடுறாங்க. செகண்ட் பால் இது ஸ்ட்ரைக்கில் கருப்பட்டி, இங்கே செகண்ட் பால் ஸ்லாட்டில் இருந்துச்சு, அள்ளி வெளியே அடிச்சிருக்காரு, இங்கே மிகப்பெரிய ஆறு கருப்பட்டி பேட்லேருந்து வர ரெண்டாவது ஆறு இது. இங்கே 4th பால் சின்ன எஜ் இருந்துச்சு, பால் பட்டதுக்கப்புறம் குயிக்காக சர்வன் ராக்கெட் மாதிரி போயிருந்துச்சு சிங்கிள். இங்கே 5th பால் சின்ன எஜ் இருந்துச்சு, பேட்டே பாட்டமில் போட்டிருக்கு சிங்கிள். இங்கே 5 ஓவர் முடிஞ்சிருக்கு, 53 ரன் ஆடி இருக்காங்க, ரெண்டு விக்கெட்டை லூஸ் பண்ணி சரவணனும் கருப்பட்டி அண்ணனும் சூப்பராக எடுத்து போயிட்டுருக்காங்க மேட்சுக்கு. லாஸ்ட் ஃபைனல் ஓவர், லாஸ்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு ஃப்ரான்க்லின் ஃபர்ஸ்ட் ஓவரை 6 ரனில் பந்து போட்டு போயிருந்தார், ரெண்டு விக்கெட்டை எடுத்து அவர் லாஸ்ட் ஃபைனல் ஓவர் போட வந்திருக்காரு. லாஸ்ட் ஃபைனல் ஓவரில் ஃபஸ்ட் பாலே ஒரு லோ ஃபுல் டாஸ், அங்கே சூப்பரான ஒரு ரன்னிங், இங்கே 2 ரன் மாதிரி இருக்குது இந்த ரன். செகண்ட் பால் ஒரு லோ ஃபுல் டாஸ் இறங்கி வந்திருக்காரு, அதனால அம்பையர் நோ பால் கொடுக்கல, அங்கே சின்ன மிஸ் ஃபெயில். இங்கே ஃபஸ்ட்டு ரெண்டு பாலுக்கே 4-2 வந்திருக்கு சார், 2-2 வந்திருக்கு. இங்கே 3rd பால் சூப்பரான பால் மேலே ஏறி போனார், அவர் ஃபாலோ பண்ணி போட்டிருக்காரு, இங்கே டாட் பால். இங்கே 5th பால் ஒரு ஸ்கூப்புக்கான ட்ரை போனார் டாட் பால், ஃபஸ்ட்டு 2 பாலுக்கு 4 ரன் கொடுத்தாலும் அடுத்த 3 பாலை சூப்பராக போட்டிருக்காரு. இங்கே லாஸ்ட் 1 பால் இந்த ஃபஸ்ட் சூப்பராக ஆடி இருக்காருங்க, இந்த பால் 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி போயிருக்கு. லாஸ்ட் ஒரு பால் 4 இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடியுது, இங்கே 6 ஓவர் முடிஞ்சிருக்கு, 61 ரன் ஆடி இருக்காங்க, 3 விக்கெட்டை லூஸ் பண்ணி செல்வராஜ் பிரதர்ஸ்க்கு 63 ரன் டார்கெட். இங்கே 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ளே வந்துட்டாங்க, ஸ்ட்ரைக்கில் அருண் இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் குணா. ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் போடுறதுக்கு ராஜா வந்திருக்காரு, இங்கே 36 பாலுக்கு 62 ரன் அடிக்கணும். ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் ஃபஸ்ட்டு பால், ஃபஸ்ட்டு பாலே சூப்பரான ஷாட்டிங்க, ஸ்லாட்டில் இருந்துச்சு அள்ளி வெளியே போட்டிருக்காரு, ஃபஸ்ட்டு பாலே ஒரு 6 அடிச்சு பவுலரை பேட்ஸ்மேன் டாமினேட் பண்ணுறாரு பவுலரை. இங்கே செகண்ட் பால் ரீ, ஃபஸ்ட்டு பால் ஒரு பவுன்ஸரில் ஒரு வைடு போயிருந்துச்சு, சூப்பராக கட் பண்ணிவிட பார்த்தாரு ஆஃபில், பால் குயிக்காக வந்திருக்கு டாட் பால். இங்கே 3rd பால் ஷாட், இந்த பாலும் சூப்பரான ஷாட்டிங்க, இந்த பாலும் ஒரு 6, ஃபஸ்ட்டு பால் ஒரு 6, அடுத்த பால் ஒரு வைடு டாட்டு, இந்த பால் ஒரு 6, போட்ட 3 பாலில் 2 6 கொடுத்துருக்காரு பேட்ஸ்மேன், சூப்பராக ஆடியிருக்காரு. இங்கே 4th பால் சின்ன எஜ் இருந்துச்சு, இங்கே கேட்ச மிஸ் பண்ணியிருக்காரு, இங்கே கீப்பர் 2-6 அடித்த பேட்ஸ்மேனு, இங்கே சின்ன எஜ் இருந்துச்சு, கேட்சை விட்டுருக்காரு, எவ்வளோ தூரம் அது அவங்க டீமை வெற்றிக்கு பாதிக்க போதோ தெரியல. இங்கே 5th பால் ஸ்லாட்டில் இருந்துச்சு, அங்கே கேட்சை விட்டுருக்காங்க, இங்கே 2nd லைஃப் கொடுக்குறாங்க அவருக்கு. இங்கே ஸ்ட்ரைக்கில் குணா, ஸ்ட்ரைக்கில் இந்த பவர் பிளே ஓவரில் கடைசி ஒரு பால், இங்கே ஃபஸ்ட்டு பவர் பிளேவில் கடைசி பால் இறங்கி போனார், குத்தி பவுன்ஸ் ஓவர் மாதிரி வந்திருக்கு டாட் பால். ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் முடிஞ்சிருக்கு, 14 ரன் ஆடிருக்காங்க, விக்கெட்டை லூஸ் பண்ணாமல். இங்கே இங்கே செகண்ட் பவர் பிளே ஓவரில் ஃபஸ்ட்டு பால் சூப்பரான ஸ்டார்டிங்க, கவர்ஸ் ஃபீல்டர் தலையை கிளியர் பண்ணியிருக்கு, இங்கே பவுண்ட்ரி போதான்னு பார்க்கணும். இங்கே ஃபஸ்ட்டு பாலே ஒரு பவுண்ட்ரி, அங்கே ரெண்டு ஃபீல்டர் இருந்தாங்க, இருந்தாலும் அவங்கள தாண்டி போயிருக்கு. இங்கே ஃபஸ்ட்டு பாலே ஒரு வெல்கம் பவுண்ட்ரி. இங்கே செகண்ட் பால் நல்ல ஷாட், அந்த இடத்துல ஆளே இல்லை, இங்கே ஒரு பவுண்ட்ரி ஒரு. இங்கே 3rd பால் இந்த பால் குயிக்காக வந்திருக்காரு, ஃபஸ்ட் ஒரு பால் டாட் பால், ஒரு பால் பவுண்ட்ரி, ஒரு பால் டாட் பால்னு சூப்பராக உரும் பேட்டிங் ஆடுறாரு, அவரு விடாமல் போட்டுட்டு இருக்காரு தீபனும். இங்கே 5th பால் சின்ன எஜ் இருந்துச்சு, இங்கே கீப்பர் கேரி பண்ணல, இங்கே ஒரு டாட் பால்.
இந்த செகண்ட் ஓவரில் கடைசி ஒரு பால், சூப்பரான பால். இங்கே ஃபீல்டர் இருக்கார், ஒரு சிங்கிள் மட்டும் இந்த பாலுக்கு ஓடி எடுக்கிறாங்க. இங்கே ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு, 23 ரன் ஆடி இருக்காங்க விக்கெட் லூஸ் பண்ணாமல். 24 பால் இருக்குது, 39 ரன் அடிக்கணும், 15 ரன் எக்ஸ்ட்ரா இருக்குது. தேர்ட் ஓவர் போகிறதுக்கு சரத் ஃபஸ்ட் பால், ஃபஸ்ட் பால் சூப்பரான பால், கவர்ஸில் குத்தி இருக்கு, அங்கே ஃபீல்டர் இல்லை, ஒரு சிங்கிள் மட்டும் ஓடி அடிக்கிறாங்க. இங்கே செகண்ட் பால் சின்ன எஜ்ஜாக இருக்குது, அவர் பவுலரே பிடிக்கிறாரு. இங்கே ஃபஸ்ட் விக்கெட்டை எடுக்கிறாங்க இந்த மூணாவது ஓவரில். ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் விஜய் வந்திருக்காரு. நெக்ஸ்ட் பால் சூப்பரான பால், இங்கே லாங் ஆனில் சின்ன மிஸ்ஃபீல்டு, இங்கே ரெண்டு ரன்னாக ஓடி எடுக்கிறாங்க. இங்கே லாஸ்ட் ரெண்டு பால் சூப்பரான ஷாட் மேலே அடிச்சிருக்காரு, இங்கே கேட்சையும் எடுத்திருக்காங்க, சூப்பராக அடிந்தார் அருண். அவங்க டீமுக்கு அவர் ரெண்டு ஆறு அடிச்சிருந்தார், சரி ரெண்டு பவுண்ட்ரி ஒரு சிக்ஸ்னு அடிச்சிருந்தார், அவர் விக்கெட்டை எழுந்திருக்காங்க. இங்கே இங்கே செகண்ட் ரவுண்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் ஃப்ரான்க்ளின், ஃபஸ்ட்டு சின்ன எஜ் இருந்துச்சு, என்னை குறுக்க கையை உள்ளே போட்டார். இங்கே ஒரு டாட் பால், டாட் பாலோட மூணாவது ஓவர் முடியுது. இங்கே மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு, 27 ரன் ஆடிருக்காங்க, ரெண்டு விக்கெட்டை லூஸ் பண்ணி. இங்கே சரத் 4 ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட்டை பிடிச்சி கொடுத்துருக்காரு அவங்க டீமுக்காக, நல்ல கம்பேக் ஓவர். இங்கே ஃபோர்த் ஓவர் போகிறதுக்கு ராஜா வந்திருக்காரு, ஃபர்ஸ்ட் பால் ஒரு வைடு ரீபால், சூப்பராக ஒரு ஸ்லாட்டில் யார்க்கிற மாதிரி போட்டார், ஒரு சிங்கிள் ஓடி எடுக்கிறாங்க இந்த பாலுக்கு. இங்கே செகண்ட் பால் சின்ன எஜ்ஜி நல்லா அடிச்சிருக்காரா, ஒரு அரடி மாதிரி இருந்துச்சு. இங்கே மூணாவது விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் ஓவருக்கு ரெண்டு சிக்ஸ் கொடுத்துருந்தாலும் ராஜா இங்கே போட்ட ரெண்டாவது பாலே விக்கெட் எடுத்திருக்காரு. இங்கே சூப்பரான பாலுங்க, ஒரு ஸ்லோயராக ப்ளே பண்ணி போட்டார் பிஃபோர் லென்த்தில் டாட் பால், லாஸ்ட்டு ரெண்டு பால் ஸ்லாட்டில் இருந்துச்சா, விக்கெட் பாலுக்கு வராறான்னு பார்க்கணும், பாலுக்கு வந்திருக்காரு. இங்கே விக்கெட் ஃபஸ்ட்டு பால் கொஞ்சம் ரெண்டு பால் டாட் பால் போட்டார், இந்த பால் பெரிய சாடுக்கு போய் இங்கே விக்கெட் இருந்து போயிட்டுருக்காரு. லாஸ்ட் ஒன் பால் ஸ்லோயராக போட்டார், வெளியே குத்தி வெளியே திருப்பி இருக்காரு. இங்கே டாட் பால் 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 29 ரன் ஆடிருக்காங்க, 4 விக்கெட்டை லூஸ் பண்ணி இந்த ஓவரை ராஜா 2 ரன்ல வந்து போட்டு கொடுத்துருக்காரு, 2 விக்கெட் எடுத்து. இந்த 5th ஓவர் போடுறதுக்கு தீபன், ஃபர்ஸ்ட் பால் சூப்பரான பால் கையிலேயே போயிருக்கு, இங்கே வந்த ஃபஸ்ட்டு பாலே ஒரு விக்கெட். இங்கே தேர்ட் பால் நல்ல ஷாட் கேப்பில் போகுது, இங்கே அங்கே இருந்து திட்டில் குத்தி இந்த பக்கமாகவே வந்துருச்சு, இங்கே ஒரு சிங்கிள் மட்டும். இங்கே ஃபோர்த்து பால் பால் குத்தி நின்றுச்சு, பாலுக்கு போகிறாரா, சூப்பரான கேட்சிங்க, பின்னாடி முன்னாடி ஓடி போய் பிடிச்சிருக்காரு, நல்ல கேட்சிங்க விக்கெட். இங்கே 5th பால் குத்தி வேகமாக ஒரு உடம்புல பட்டிருக்கு, லெக் பை டாட் பால். லாஸ்ட் ஒன் பால் ஸ்லாட்டில் தான் இருந்துச்சு, சரியான வேகமாக பேட்டை விட்டார், டாட் பாலாக மாதிரி இருக்குது இந்த பால். இங்கே 5 ஓவர் முடிச்சிருக்கு, 30 ரன் ஆடி இருக்காங்க, 5 விக்கெட்டை லூஸ் பண்ணி. இன்னும் 6 பால் இருக்குது, 32 ரன் அடிக்கணும். இங்கே லாஸ்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு சரவணன், ஃபஸ்ட்டு பால் ஒரு லோ ஃபுல் டாஸ், அப்படியே அள்ளி வெளியே போட்டிருக்காரு. இங்கே 6 இங்கே தேர்டு பால் சூப்பரான ஷாட் ஆஃப் சைடில் கையிலே போயிருக்கு, இங்கே விக்கெட். ஃபோர்த்து பால் சின்ன ஏஜ் ஆகிருக்கு, ஆப்பில் போயிருக்கு, இங்கே ரன் நடந்து போய்ட்டுருக்காங்க. 5th பால் நல்லா ஆப்பில் அடிச்சிருக்காரு, இங்கே ஆளே இல்லை, ஒரு பவுண்ட்ரி. இங்கே லாஸ்ட் ஒன் பால் நல்லா சாடி, இதோட ஃபஸ்ட்டு டீமாக இங்கே செமிஃபைனல் சென்டராகுங்க, வின் ஸ்டார் இங்கே ஃபஸ்ட்டு டீமாக செமிஃபைனல்ஸ் போகிறாங்க. இங்கே ரெண்டு ரவுண்டு கட் பண்ணி இங்கே செமிஃபைனல் போகிறாங்க. குளித்தலை கிரிக்கெட் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, நன்றி, நன்றி.